ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडिचूडयुक्तीर्णम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்க்கும் தலீரன் தன்னை சிந்தனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னை எங்கள் சனி முதல்கள் எம்பெருமான் தன்னை என்று கொரோ கண்குளிர காதோ நாளே உயர்வர உயர்நலன் உடையவன் யவனவன் மயருவரமதினலம் அருளினன் யவனவன் அயருவரு அமரவேள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுகன்மனே வெங்கடநாதச் செல்வம் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சதசம் நிகமாந்த மகாதேசிகன் அருளிய அற்புதமான அனுபவம் எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை காவியமாக்கியிருக்கிறார். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. எண்ணிய எண்ணிய அங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெரும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெற்ற நாம் இல்லை எமக்கெதிர் இல்லை எமக்கெதிர் என்று சாத்வீக அகங்காரம் கொள்ளலாம். இங்கே சஞ்சார பந்ததி உலாவியல் பண்டலம் 281வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கும். அடிக்கலம்மி அடியே இருந்தால் நொடி பொழுதிலே உலகம் அடிக்குளே அடிக்கலம்மி அடியே இருந்தால் நொடி பொழுதிலே உலகம் அடிக்குளே ஒரு பிரமணன ஓங்கும் திருப்பெயர் உதிக்க காரணம் ஒளிர் பாதுகம் நீ ஒரு பிரமணன ஓங்கும் திருப்பெயர் உதிக்க காரணம் ஒளிர் பாதுகம் நீடித்தலம் நீ அடியில் இருந்தால் நொடி பொழுதிலே உலகம் அடிக்குள்ளே நொடி பொழுதிலே உலகம் அடிக்குள்ளே தலகுடை நீடலும் தன்குடை கீழ்கார்ந்தார் அழகுடை நீடலவர் என்று ஒரு குரல். பாதுகை அடித்தாம் எம்பெருமானுடைய திருவடியையே பற்றியிருக்கும் அந்த பாதுகை எம்பெருமான் திருவடியிலே இருப்பதனால்தான் அந்த எம்பெருமான் திருவடிக்கு உலகமெல்லாம் அளக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அடித்தளம் நீ அடியில் இருந்தால் நொடிப்பொழுதிலே உலகம் அடிக்குளே ஒரு கிரமம் எனவும் திருப்பெயர் உதிக்க காரணம் எதிர்பாடு எல்லாவற்றையுமே பாதுகைக்குள்ளே அடக்குகிறார் நம்முடைய சர்வதந்திர சுகந்த சுவாமி. 282வது பாசுரம் அகலியனுடைய சாபத்தை பற்றி பேசுகிறது. பாதுகா சகஸ்திரத்திலே மீண்டும் 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 அகலியை மீட்டுக் கொண்டே இருக்கிறார். அகலகில்லேன் அகலகில்லேன் என்று அகலிகையை நினைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் ஓரேகம் வியாசு வர்த்தமானா சங்கீர்த்த நாராயண சப்தமாத்திரம் இன்சுருக்கா சுகிரோபவந்து போய பிழையும் புகுதொருவான் என்றளவும் தீயினும் தூசாகும் எங்கள் மேல் திங்களும் ஆதித்தேனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் விழுந்தேளு என்று சொல்லி பாபமும் சாபமும் போகும் எம்பெருமானுடைய அனுபவத்தினாலே என்பதனாலே அந்த எம்பெருமானுக்கு வசப்பட்ட எம்பெருமானை வசப்படுத்திய
அந்த பாதுகைக்கு பெருமை அதிகம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். இங்கே அகலிய சாப விமோசனத்தை பற்றி பேசுகிறார். 282 பாசனத்தில் மனுவம்சம் காத்திட்ட மனத்துக்கு நீயானின் மலரடியை அகலிகையின் குடிலடைய வைத்தாய். மனுவம்சம் காத்திட்ட மனத்துக்கு நீயானின் மலரடியை அகலிகையின் குடிலடைய வைத்தாய். மலரன் பாதுகை மங்கையவள் சாபம் மலரன் பாதுகை மங்கையவள் சாபம் உடந்திரச் செய்தவள் ஒருத்தியாயே உடந்திர செய்தவள் ஒருத்தியாயே மனுவம்சம் காத்திருக்க மனத்துக்கு நீ மலரடியை அகலிகையின் குடிலடைய வைத்த. பொதுவாக எம்பெருமானுக்கு ஸ்ரீபூமி நீலாதேவி என்று சொல்லி அந்த மூன்று பெண்களும் உடல் இருப்பதனாலே எந்த பக்கம் சென்றாலும் எவ்வளவு குறை இருந்தாலும் அதை பார்க்காதே என்பவளும் பார்த்தாலும் அதை பற்றி கவலைப்படாது என்பவளும் பொறுமையாயிரு என்பவளும் இப்படி மூன்று பெண்கள் ஸ்ரீ பூமி ஏழை என்று சொல்லி பெருமானோடு பேசுவார்கள். ஆனால் இங்கு அகலிகை சாப மோசனத்திலே யாருமே இல்லை, மனிதனாக வந்திருக்கிறார் ஆத்மான மானுஷம் பண்ணிய என்று. எனவே அந்த ராமனுடைய திருவடியிலே இருந்தது பாதுகையா முன்னிட்டுக் கொண்டு சொல்லும் பொழுது அந்த திருவடியானது கௌதம மரத்தின் வழியாக எந்த இடத்திலே கல்லாக கிடக்கிறாரோ அகலிகை அந்த இடத்தின் வழியாக செல்லும்படி செய்வது பாதுகை என்கிறார் நம்முடைய சுவாமி. மனுவம்சம் காத்திட்ட மனக்கு கிணியானின் மலரடியை அகலிகையின் குடியடைய வைத்த. மலரல்ல பாதுகையே மங்கையவள் சாபம் உடம்பில செய்தவள் ஊருத்தியாயே. சொல்றது மட்டுமல்ல, அந்த பாவத்தை போக்கியதும் பாதுகைதான் என்று உறுதியாக பேசுகிறார், அறிவித்துக் கூறுகிறார். 783 பாசனத்திலே கர்வனை பற்றியும் பாதுகையை பற்றியும் பராமரிசிக்கிறார். பொன்னுலகில் வாழும் அவர்கள் பகைவரை அழிக்க உன்னை பிரிந்தவர் கருடனில் அமர்கிறார். எண்ணம் முடிப்பதும் மின்னின் விரைவில் உன்னை அடைகிறார் உலாபின்பம் காணவே. பொன்னுலகில் வாழும் அவர் பகைவரை அழிக்க உன்னை பிரிந்தவர் கருடனில் அமர்கிறார். எண்ணம் முடிப்பதும் விரைவினே உன்னை அடைகிறார் உலாவிந்தம் காணவே. பொன்னுலகில் வாழும் அவர் செம்பெருமான் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் பொன்னுலக ஆடியரோ புவன முழுதும் ஆடியரோ என்றெல்லாம் பேசுவார்களே, அப்படிப்பட்ட எம்பெருமான் பரமபதநாதன் கலரை அழிப்பதற்காக கருடனே அமர்கிறாராம், அப்போது பாதுகை இருக்காதாம். எண்ணம் முடிப்பதும் மின்னின் விரைவில் வேகமாக சென்று கருடன் அமர்ந்து துஷ்ட நிகிரகம் பண்ணுகிறாராம். ஏனென்றால் குழந்தைக்கு மிட்டாய் காட்டி கணக்கு போடு என்று சொல்லி தந்தையோ தாயோ சொல்வது போல மிட்டாயை காட்டி விட்டு கணக்கை போட்டு விட்டுவா என்றால் கணக்கை வேகமாக போட்டுவிட்டு மிட்டாயின் மேல்தான் எண்ணம் இருக்கும் என்று சொல்வது போல பாதுகையை விட்டுவிட்டு கருடன் மீது ஏறி துஷ்ட நிகிரகம் பண்ணும் பொழுது எம்பெருமானுக்கு எண்ணமெல்லாம் மீண்டும் பாதுகையை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று இருப்பதனாலே அந்த வேகமாக வதத்தை முடித்துவிட்டு மீண்டும் தாயை அடையும் சேயைப் போல சந்தோஷப்படுவாராம் பகவான். பொன்னுலகில் வாழும் அவர் பலவரை அழிக்க உன்னை பிரிந்தவர் கருடனில் அமர்கிறார். எண்ணம் முடிப்பதும் மின்னின்றியே உன்னை அடைகிறார். ஏன் உலாபின்பம் காணவே. கவலை இல்லாமல் வாக்கிங் சொல்லுகிறார்கள், நடை பழகும்.
எனவே அப்படிப்பட்ட உலா இன்பம் காண்பதற்காக எம்பெருமானே பாதுகையை அடைகிறார். எல்லோரும் எம்பெருமானை அடைகிறார்கள், எம்பெருமான் திருவடியை அடைகிறார்கள், அந்த திருவடி பாதுகையை அடைகிறது. 284வது பாசுரம் மிக அற்புதமான பாசுரம், மிக மிக அற்புதமான பாசுரம். கவனிக்க வேண்டும், ஓரடியால் உலகளந்த உலகளந்த ஓரடியால் உலகளந்த உத்தமனும் அளந்த பின்னர் ஈரடியால் பின்னலந்தார் தாவி நின்ற வேளையிலே. ஓரடியால் உலகளந்த உத்தமனும் அளந்த பின்னல் ஈரடியால் மின்னளக்க தாவி நின்ற வேளையினே. ஓரடியால் உலகு அளந்தான் உத்தமனும் அளந்த பின்னல் ஈரடியால் மின்னளக்க தாவி நின்ற வேளையிலே. இருளிரியும் இரவி அவன் வெப்பமதே தாக்காமல் இருளிரியும் இரவி அவன் வெப்பமதே தாக்காமல் பரிபூடனே திருவடிக்கு பாதுகையே குடையானாய் குடையானாய் பாதுகையே குடையானாய் திருவடிக்கு பாதுகையே குடையானாய் பரிவுடனே திருவடிக்கு பாதுகையே குடையானாய். சில விஷயங்களை சொல்பவர் சொல்ல வேண்டும், கேட்பவர் கேட்க வேண்டும். ஒரு புலவன் பிரம்மதேவத்திலே வேண்டிக் கொண்டானாம், அரசு கேசு கவித்துவ நிவேதனம் சசி மாளிகாய மாளிகாய மாளிகாயம், பிரம்மதேவனே என்னை எங்க வேண்டுமானால் எப்படி வேண்டுமானால் படித்துக் கொள், ஆனால் அவன் ஒரு கவி, அதனாலே என்னுடைய கவிகளை ரசிக்க தெரியாதவன் முன்னே மட்டும் கூறிவிடும்படி சொல்லும்படி செய்யாதே என்றான். அந்த கலையெழுப்பு எனக்கு வேண்டாம் என்று வேதாந்த தேசிகனார் திரிகார்த்திக சிம்மம் தூத்துல் குளமணி அற்புதமான விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். ஓரடியால் உலக அளந்தான் உத்தமனும் அளந்த பின்னல் ஈரடியால் விண்ணளக்க தாவி நின்ற வேளையில் இருளிய இரவி அவள் வெப்பம் அதே தாக்காமல் பரிவுடனே திருவழிக்கு பாதுகையே குடையானாய் பாதுகையே குடையானாய். பாதுகை எம்பெருமான் திருவடிக்கு குடையானதாம். அற்புதமான அழகு, கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், ஆழமாக கவனிக்க வேண்டும். ஒரடியால் உலகளுடைய எம்பெருமான் இரண்டாவது அடியாரே விண்ணலந்த பொழுது திருவடியானது மேல் நோக்கி எழுகிறது. திருவடி மேல் நோக்கி எழுந்த பொழுது திருவடி கீழேயும் பாதுகை மேலேயும் இருக்கும். உணர்ந்து கொள்ள வேண்டும், மனக்கண்ணால் காண வேண்டும். இரண்டாவது திருவடி மேல் நோக்கிய பொழுது அடிப்பகுதி மேலாகவும் மேல் பகுதி கீழாகவும் இருக்கிறது. அடியிலே இருந்த பாதுகை மேலே செல்கிறது. அப்பொழுது பாதுகை மேலேயும் பதம் கீழேயும் இருக்கிறது. சுவாமி சாதிக்கிறார் என்ன இங்கே அனுபவிக்கிறார். இருளிரியும் இரவி அவன் வெப்பம் அதே தாக்காமல் பரிவுடனே திருவடிக்கு பாதுகையே குணையான. சூரியமெல்லாம் அதற்கு மேலே இருக்கிறது, அதனால இந்த வெப்பம் தாக்காமல் இருப்பதற்காக பாதுகையானது எம்பெருமானுடைய பத மலருக்கு குடையாக ஆகியது என்று அனுபவிக்கிறார். இதை நாம் அனுபவித்து வந்த வேண்டும், பல்லாண்டு பாட வேண்டும். பாதுபா சகசத்திற்கு அரங்கணவன் அடித்தளத்தில் அன்று பிரமன் தந்த கங்கை. 285வது பாசனத்தை பார்க்கிறோம். அரங்கணவன் அடித்தளத்தில் அன்று பிரமன் தந்த கங்கை அரணவனின் முடிபட்டு அவனை சிவனக்கியது. ஒரு முறைக்கே பெருமை உரைக்க ஒன்னா பெருமை என்றால் இருமுறை ராமனுடன் கங்கை தொட்டாயிரம் சொல்ல. அரங்கணவன் அடித்தளத்தில் அன்று பிரமன் கந்த கங்கி அரணவனின் முடிபட்டு அவனை சிவனாக்கியது. சிவன் என்றால் மங்களத்தை தருபவன், மங்களமானான். எனவே மங்களமானவன் என்ற பெயரை உருக்கொள்ளாய் இருநிலம் மூவடிமன் வேண்டிய பொழுது உலகமெல்லாம் அடர்ந்து
ஓங்கிய திருவடியை பிரம்மன் தன் கமலத்திலே உள்ள ஜலத்தினாலே நீராக்கம் செய்த பொழுது அந்த நீர் கீழே விழ அதை பரம்பரையிலே வந்த சிவன் தன் திருமுடியிலே தாங்க அவனுக்கு சிவன் என்ற பெயர் வந்தது. அவன் மங்களகரமாகினான் என்று பேசுகிறார்கள். ஒரு பெருமை வைக்கமுனா பெருமை என்ற அந்த ஒருமுறை அந்த தீர்த்தம் பட்டது சிவனாக்கியது என்றால் இருமுறை நீ ராமனுடன் தங்கை தொட்டாய் சொல்ல இந்த உலகத்திலே கங்கை கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான புண்ணிய நதியை காமகிரான் கானகத்திலே அரண்யத்திலே செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் இரண்டு முறை அந்த கங்கையை ஸ்பர்சம் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த கங்கையினுடைய பெருமை எப்படிப்பட்டது என்று இங்கே பேசுகிறார். 886வது பாசுரத்திலே கண்ணனுக்கும் பாதுகை எப்படி உதவி ராமனுக்கு பாதுகை உதவியது இங்கே பார்த்தோம். கண்ணனுக்கு எப்படி உதவியது என்று பேசுகிறார். ஆனிரையை காத்திடவே அரங்கணவன் கண்ணனே அணிரையை காத்திடவே அரங்கணவன் கண்ணனே அடிநிலைகள் உனை தரித்து நெருங்கி வனம் அதை வருட அடிநிலைகள் உனை தரித்து நெருங்கி வனமதை வருட அவனமும் அமரணவன் ஆராமம் போல் வந்த அவனமும் அமரணவன் ஆராமம் போல் விழந்த வெவ்வனமும் செவ்வனன்மை அனதெல்லிந்த அணிகையை காத்திடவே அரங்கவன் கண்ணன அடிநிலைகள் உனை தரித்து நெருங்கி வனம் அதை வருட அவ்வனமும் அமரணவன் ஆறாமம் போல் விளங்க வெவ்வனமும் செவ்வனவன் அனதென்ன இந்தயம்மா வெவ்வனமும் செவ்வனமாயானதென்ன இந்தயம்மா ஆணிரையை கத்திடவே அரங்கனவன் ரங்கநாதன் கண்ணன் கண்ணன் தான் ரங்கநாதன் அடிநிலைகள் உரைத்தரித்தே நெருங்கி வனம் அதை வருட நெருங்கி காடாக இருந்து பிருந்தாவனமாக மாறியது அவ்வனமோ கற்பவட்சம் காமதேனு பாரியாதம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்திரலோகம் போல ஆகிவிட்டதாம். அவ்வனமும் அமரணவன் ஆறாமம் போல் விளங்க எவ்வனமோ செவ்வனமாயானதென்னவிந்தயம்மா பாதுகையினுடைய பெருமையை கிருஷ்ணாவதார சரித்திரத்தை வைத்து பேசுகிறார் நம்முடைய சுவாமி. 787வது பாசுரம் மறையன விளங்கிடுவீர் இருவர் ஒருவனுக்கே திரையது மாறிடினும் திகழ்வதில்லை நீங்கள் இறையவன் ஊர்வியாகி கருடனும் பழையழிப்பார் இணையில பாதுகமோ பக்தரை அரவணைப்பவர் மறையன விளங்கிடுவீர் இருவர் ஒருவனுக்கு துறையது மாறிடினும் திகழ்வதில்லை நீங்கள் வருணையும் பாதுகையும் இணைத்து பேசுகிறார் அழைத்து பேசுகிறார். மறையன விளங்கிடுவீர் இருவரும் ஒருவனுக்கே துறையது மாறிடும் துகள்வதில்லை நீங்கள் இறையவன் ஊர்தியானும் அழிப்பார் இறையில பாதுகமோ பக்தரவணைப்பன் இவருடன் பாதுகை செய்யக்கூடிய கைங்கரியங்கள் மாறுகின்றனவாம். ஊர்வியான பொழுது கருடன் துஷ்ட நிகிரகம் பண்ணுவதற்காக எம்பெருமானோடு சென்று படையடிக்கிறார். ஆனால் பாதுகையோ அதிகமான நேரம் கூட இருப்பது பக்தரை அரவணைக்கிறது இளநிலை வதம் செய்வதற்கு அந்த கருடனும் அனுகிரகம் பெறுவதற்காக பக்தர்களுக்கு பாதுகையும் உதவுகின்றன. பாதுகை அரவணைக்கிறது கருடன் கருவழிக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் இங்கே பேசுகிறார்கள்.
இரண்டுமே வேதங்களாலே கொண்டாடப்படுவது, வேதாந்தங்களாலே புகழப்படுவது. 288வது பாசுரத்திலே பாதுகைக்கு மற்ற ஆயுதங்களை விட மற்ற அணிகளை விட என்றால் ஆயுதங்களே அணிகளாகவும் அணிகளே ஆயுதங்களாகவும் இருக்கிறார் பெரியவர்கள் பேசுவார்கள். அலங்காரமாகவும் இருக்கும் சங்கு சக்கரம் அலங்காரம், அதே சமயத்தில் ஆயுதமாகவும் இருக்கும். இங்கே 288வது பாசுரம் இறையவர்கள் நெறி காக்க எடுத்திடும் ஆயுதங்கள் குறைவிலை நகங்கூட காரியம் நிறைவேற்றும் திருவடிகள் மற்றும் பரிவினள் உணைவிட்டு பிரிதொரு வரை நாடும் நிலையுது வரவில்லை. திருவடிகள் மற்றும் பரிவினள் உணைவிட்டு பிரிதொரு வரை நாடும் நிலையுது வரவில்லை. அவதாரங்களே சில அவதாரங்களே கதை, சில அவதாரங்களே சக்கரம், சில அவதாரங்களே சங்கு மட்டும் கூட பயன்படுத்திருக்கிறது கருவியாக. படைபோல் புக்கு முழங்கும் அப்பாண்ட சிண்ணியமும் பல்லாண்டு என்று கொண்டு கொண்டாடுகிறார்கள். நிசிம்மாவதாரத்திலே எம்பெருமான் ஒவ்வொரு ஆயுதமும் வந்து நான் வருகிறேன் வருகிறேன் சொன்னபோது எந்த ஆயுதமும் வேண்டாம் என்று சொல்லி மகாயுதத்தினாலே காரியம் செய்தாராம். அப்படி சில ஆயுதங்களுக்கு பதிலாக பிற ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும், ஆனால் பாதுகைக்கு மட்டும் வேறொரு சப்ஸ்டிடியூட் வேறு போதி கிடையாது. பாதுகைதான், பாதுகை மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். திருவடிகள் மற்றும் பரிவினள் உணைவிட்டு திரிதொருவரை நாடும் நிலை இதுவரை இல்லை. எனவே திருவடி செய்யக்கூடிய காரியத்தை யாரும் செய்ய முடியாது. சக்கரம் செய்யக்கூடிய காரியத்தை சங்கு ஒழிக்கும், புல்லாங்குழலும் ஒழிக்கும். ஆனால் பாதுகை செய்யக்கூடிய காரியத்துக்கு பதில் இல்லை என்பதை அழகாக பேசுகிறார். 288 289வது பாசுரத்திலே உடையானவன் தன் உடமை என உண்மை தன்னை உணராதவர்க்கும் உணர்த்திட உயர்நிதியம் காட்ட நெடுவீடிதோறு மரங்கன் அவன் சேவை காட்டி கடையர்கள்தான் கடைத்தேரச் செய்தனை. பாதுகாதேவியுடைய பரிவை காட்டுகிறார். உடையானவன் தன் உடமை எனும் உண்மை தன்னை உடையானவன் தன் உடமை அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு சொத்து ஸ்வம் அவன் சுவாமி. உடையானவன் தன் உடமை எனும் உண்மை தன்னை உணராதவர்க்கும் உணர்த்திட உயர் நிலையும் காட்ட அற்புதமான கைக்கரிய செல்வமாகிய செல்வத்தை காட்டுவதற்காக நெடுவீடிதோறு மரங்கன் அவன் சேவை காட்டி கடையர்கள் தாமும் கணைக்கே செய்தனை. ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு வீடிலும் வீட்டிலும் அந்த வீட்டிலே உள்ள ஒவ்வொரு அடியார் முடியும் படுகிறாய். நெடுவீடிதோறும் அரங்கன் அவன் சேவை காட்டி அரங்கனை தொட முடியாது, அரங்கனுடைய ஸ்பர்சம் கிடைக்காது, அரங்கனுடைய மனம் தெரியாது. ஆனால் அரங்கனுடைய திருவடி நிலைகள் ஒவ்வொரு அடியாரிடத்திலும் சென்று பரிவோடு அனைத்து தாயைப் போல அங்கே பரிவு காட்டுகிறார் என்பதை உணர்த்துகிறார். அரங்கன் அவன் சேவை காட்டி கடையல்கள் தாமோனே நினைவொன்றுமிழேன் என்று மனத்திலோ தூய்மை இல்லை வாயிலோ சொல்லவில்லை சகத்தினால் சத்தம் நோக்கி தீவிரி விரிவன்வாளா புனம் தொழாய் மாலையாணி பொன்னிசோ திருவரங்கா எனக்கு நீ கதி என்று சொல்வதற்கு கதி கொடுப்பது இந்த பாதுகை. 290வது பாசுரத்தை பேசுகிறார். இறைவன் தனக்கும் எரி காட்டிடவில்லை நீயே இறைவும் பிரியாக இருக்கும் நிலை பெற்றவள் நீ அறிவொன்றும் இல்லாமல் தரிமயவருக்கு மெரிகாட்டவல்லார் யாருடன் நின்னையல்ல இறைவன் தனக்கும் மெரிகாட்டிடவல்லி எம்பெருமானுக்கும் நதியாக இருக்கிற எம்பெருமான் நடையிலக்கூடிய ஏற்கனவே பார்த்தோம் அகலிகை இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்துச் சென்றது பாதுகின்றோம். இறைவன் தனக்கும் மெரிகாட்டிடவல்லை நீ இறையும் பிரியாதிருக்கும் நிலை பெற்றவள் நீ அகலவில்லே நகலவில்லே நகலவில்லேன் என்று அடியை அழைத்திருக்கிறாய். அறி ஒன்றும் இல்லாமந்தரின் மயர் வருத்து எதுவுமே அறியாவிருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை கூட
அரியா ஜனங்களையும் அரியா சனத்தையும் அரியன் ஜனமாக மாற்றக்கூடியவள், அரியனமாக மாற்றக்கூடியவள். கலைவாய் துன்பம் கலையா ஒளிவாய் கலைகள் மத்தில்லை வளைவாயே மிப்படையாய் குடந்து கிடந்த நாமாய் என்றெல்லாம் பேசுகிறார்கள். கலைவாய் துன்பம் கலையாது ஒளிவாய் கலைகள் மற்றில்லை என்று எங்கு போயுகே யாரே கலைகள் என்று பாதுகை இடத்திலே வந்து எல்லோரும் பதம் பணிகிறார்கள் என்ற நிலையை காட்டி இந்த அழகான சஞ்சார பந்தத்தில் உலாவியல் பண்டத்தை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலங்கிற மகனீய குண அத்வயே சக்கரவர்த்தி சர்வபூமாயிரம் சிங்கம் சீமிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் கோற்றம் வெங்கடநாதன் போத்தி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விஜனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.